the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்த காலம் ரஷ்யா நினைச்ச மாதிரி நாளுக்கு நாள் ரஷ்யாவுக்கு முன்னேற்றம் தான். அதோட வேகத்தோட அளவு ஒவ்வொரு நாளும் மாறுது. உதாரணத்துக்கு ஒரு சில நாள், அதாவது 24 மணி நேரத்தில் ரஷ்ய படைகள் 2-4 கிலோமீட்டர் முன்னேறார்கள். சில பகுதிகளில் 24 மணி நேரமும் 1 இன்ச்சு கூட நகராமல் சண்டை போடக்கூடிய பகுதிகளும் இருக்குது. ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிவை நோக்கி போகுது. எப்படி அப்படின்னா நேட்டோ டயர்டாயிருச்சு, அமெரிக்கா நிலைமையை புரிஞ்சுக்கிச்சு, இதுக்கு மேலே நம்ம வம்பு பண்ணுறதுக்கு விஷயமே கிடையாது. அது போக எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே ஏதோ ஒரு தீர்வை காட்டலை அப்படின்னா மீண்டும் நம்ம வந்து இதே அதிபர் சீட்டில் உட்கார முடியாது அப்படிங்கிறது பைடனோட நிலைப்பாடாக இருக்குது. இப்படி ரெண்டு பிளேயர்களும் முக்கியமான பிளேயர்களே இவங்க தான். அடுத்து இருக்கிறது ஜெலன்ஸ்கி, ஒரு ஜோக்கர் தான். ஆனால் நிலைமையை சீரியஸ் ஆக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்படி தான் தலைநகர் மாஸ்கோ மீது நடத்தப்பட்ட ஹாலில்லா விமான தாக்குதல் பார்க்கப்படுது. உக்ரைனை பொறுத்தவரை, அதாவது அவர்கள் வெளியிடக்கூடிய டெலகிராம் சேனல்களை பொறுத்தவரையும் டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்தவரையும் ஜாமர்கள் மூலமா வீழ்த்தப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஜெக்ட் போய் ஒரு சில பில்டிங்கில் மோதுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ தலைநகர் மாஸ்கோவில் பெரிய அளவு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது ரஷ்யாவில் உள்ள மக்கள்கள் எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி தான். அதே மாதிரி ஒரு யுத்தம்னு வந்துட்டால் எந்த ஒரு நாடும் தன்னோட நிலப்பரப்பை சேஃபாக வச்சுக்கவே முடியாது. அது சின்ன தாக்குதலோ பெரிய தாக்குதலோ, ஆனால் ஒரு தாக்குதல் நடந்தே தீருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த தாக்குதல் மூலிமா ரஷ்யாவில் ஏதாச்சும் ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் பில்டிங்கே போய் தாக்கினார்கள் ஆளில்லா விமானத்தை வச்சு. ஆனால் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஹை வேல்யூ டார்கெட் கூண்டோட மேலே போனாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு பதிலாக வேறு எதையாச்சும் களத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அமெரிக்கா கையில் காலில் விழுந்து ஹை வேல்யூ டார்கெட் உக்ரைனுக்குள்ளே எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி பிடிச்சி வேட்டையாடி இருக்கலாம், ஓரளவு பதட்டத்தை ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த தாக்குதல்களும் ரஷ்யாவுக்கு பதட்டம் கிடையாது. ரஷ்யா இதே சாக்கா வச்சு உக்ரைனுக்குள்ளே முன்னேறுது. சொல்லப்போனால் நிறையா வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த வேலைகளை கண்டினியூ பண்ணுறது அவர்களுக்கு டே டு டே லைஃப் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் நேட்டோவோட நோக்கி ரஷ்யா ஃபோக்கஸ் பண்ணது. நேட்டோ இந்த விஷயத்துலேருந்து விலகிறக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு பிள்ளையார் சொல்லி யாராச்சும் ஒருத்தர் போடணும்ல, விலகக்கூடியதாக ஸ்ட்ராங்காக. காரணம் என்னென்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் முதல் நாள்லேருந்து விலகிறது ஒரு நாள், அடுத்த நாள் ஒரு எப்படி முன்னேறி போகிறது, இந்த விளையாட்டை தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரொம்ப தீர்மானமாக ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிள்ளையார் சொல்லி ஜெர்மனியே போட்டிருக்கு. ஜெர்மனி ஓப்பனாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, கொடுத்த ஆயுதங்கள்லாம் பத்தலைங்கிறது ஒரு பக்கம், அந்த ஆயுதங்களை வச்சு ரொம்ப எஃபெக்டிவாக பிளான் பண்ணி களத்தில் உங்களால் மைலேஜ் எடுக்க முடியுதா, அந்த அளவுக்கு ஒரு இராணுவ தலைமையை வச்சுருக்கீங்களா, உங்களோட இராணுவ திட்டமிடலே தப்பாக இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. சில இடங்களில் தப்பு தான், அதை நாங்கள் உறுதியாகவே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி டமால்னு கையை தூக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு ஜெர்மனி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும் உக்ரைன் எதிர்பார்க்கவே இல்லையாட்டுக்கு. காரணம், ஒரு சின்ன தீப்பொறினாலும் உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஜெலன்ஸ்கியோட டீம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஜெர்மன் பெரிய ஒரு விஷயத்தை தூக்கி போட்டிருக்கு. ஏறக்குறைய உக்ரைனோட தலைமை, இராணுவ தலைமை ரஷ்யாவோட சண்டை போட லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் இதுக்கு பதிலடி, பதில் அறிக்கை இல்லை மறுப்பு எதுவுமே சொல்லலை. இது நடந்து 2 நாள் ஆகிப்போச்சு, ஆனால் வாயே திறக்கலை. வாயை திறந்தோம்னா இதான் சாக்குன்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு வேளை ஜெலன்ஸ்கிக்கு புரிஞ்சிருக்கலாம். அதனால் மேபி வாயை திறக்காமல் இருக்கலாம். அதே போல் நேட்டோவில் ஹங்கேரி இப்போ ரொம்பவுமே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நேட்டோ ஒழுங்காக ஜெலன்ஸ்கியை ஒரு பேச்சுவார்த்தையில் உட்கார வைக்கலை அப்படின்னா முழு ஆபத்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு காலமும் இதை தான் சொல்லுவாங்க, ஆனால் ஹங்கேரி சொல்லும்போது பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆமாம் ஆமாம், ஒரு பேச்சுவார்த்தை டேபிளில் உட்கார வச்சிடணும், அதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் சொன்ன கையோடு அமெரிக்கா ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டுருச்சு, இங்கே வா வா முதல்ல பேச்சுவார்த்தைக்கு நோக்கி போவோம். நேட்டோவில் சேர்க்கறது தனி, அதுக்கு பெரிய பிளான் இருக்குது. அந்த பிளானெல்லாம் முடிச்சு வர வரையும் உக்ரைனுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்கும், அதை பற்றி பேசுவோம் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய திட்டமிடலாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா,
இவர்கள் அதை பற்றி பேசுவோம்னு சொல்கிறது இந்த யுத்தத்தை முடிச்சுக்குவோம். இதோடு இந்த யுத்தத்தை முடிச்சுக்கிட்டு இனிமேல் ரஷ்யா உக்ரைனை தாக்காமல் இருக்கிறதுக்கு உக்ரைன் கேட்குறது நேட்டோவில் நிரந்தரமான ஒரு உறுப்பு நாடா. அதை கொண்டு வரதுக்கே சில மாதங்கள் ஆகும். அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் வந்துச்சுன்னா அமெரிக்கா களத்தில் இறங்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இழுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறதுக்கான ஒரு விஷயந்தான். ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையும் தெளிவாக சொல்லிட்டாங்க, நேட்டோவுக்குள்ளே உக்ரைன் போச்சு அப்படின்னா சண்டை வந்தே தீரும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த சண்டை உருவானதும் அதான். இனிமேல் நீங்கள் சண்டையை முடிச்சுட்டு மீண்டும் போய் அதே பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிங்கன்னா ரஷ்யா விடாது, ரஷ்யா இந்த தடவை உக்ரைனோட மட்டும் நிறுத்திக்காது அப்படின்னு சொல்லி இவர்களும் ஒரு மிரட்டல் தெரிவிச்சிருக்காங்க. ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைக்கு ஃபுல்லாக தயாராகிட்டார். வரலை அப்படின்னா ஜெலன்ஸ்கியை தூக்கி வீசிட்டு தரைப்படை தளபதி அலெக்சாண்டரை கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அதனால் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டு தான் தீர்வார். இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் எப்படி அமெரிக்கா அல்வா கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான விஷயம். காரணம், ரஷ்யாவை எதிர்த்து இவர்கள் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்களானா கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதான். ரஷ்யாவை எதிர்த்துட்டு உடனே நேட்டோவுக்குள்ளே நுழையிறக்கான பாஸை ஓப்பன் பண்ணுவார்கள் அப்படின்னா அதுவும் முடியாது. ரஷ்யாவே ஓகே சொன்னாலும் உக்ரைனை உள்ளே விட நேட்டோ நாடுகள் தயாராக கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு கூப்பிட்டு போரில் இழுத்து விட்டுட்டு இப்போ ஜெலன்ஸ்கி மேலேயே 1000 குற்றச்சாட்டை சொல்கிறார்களோ அதே மாதிரி பேச்சுவார்த்தை அப்படின்னு கூப்பிட்டு ஏறக்குறைய போரை நிறுத்திடுவார்கள். நிறுத்திட்டு இப்போ நேரடி ஆதரவு, நேரடியான தலையீடு, பாதுகாப்பு, இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி வீசுறதுக்கு பல காரணங்களை அமெரிக்கா தயாரித்து வச்சுருக்கோம். அது என்னங்கிறது போக போக தான் தெரியும். ஜெலன்ஸ்கி எப்படி 2வது தடவை ஏமாற போகிறார் அப்படிங்கிறதான் இங்கே சஸ்பென்ஸ். எந்தெந்த விஷயத்தெல்லாம் மையமாக வச்சு அப்படின்னு உக்ரைன் யுத்தத்தை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வர சில சிக்னல்களை இந்த நாடுகள் தர தயாராகச்சிருக்காங்க. இதுக்கு முழு காரணம் ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் களத்துக்குள்ளே இதுக்கு மேலே நம்மளால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதும் அவர்கள் திருந்துறார்கள். அப்படி திருந்தும்போது முடியாது முடியாது அடுத்த 10 வருஷத்துக்கும் இதே பதட்டத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லி வேக்னரை வச்சு பல ஆட்டங்களை ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கு. அதை விரிவாக அடுத்த பகுதியில் பார்ப்போம்.